ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம ஆனோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு கிரெடிட் பில்லை எப்படி இன்னொரு சேல்ஸ் பில்லில் அந்த கிரெடிட் பில்லோட பேலன்ஸை பே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஹோம்ன்ற ஐக்கனில் விற்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ் மாடல் ஓப்பன் ஆகும். இந்த மாடலில் நார்மல் சேல்ஸ் ஆக்டிவேஷன் 2 பீசஸ் அண்ட் தென் ஆர்லிக்ஸ் 1 பீசஸ் அண்ட் சன்ரைஸ் 2 பீசஸ். ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். இந்த கஸ்டமர் வந்து ராஜேஷ்ன்ற கஸ்டமர் வாங்குறாரு. ஸோ இவர் வந்து 600 ருபீஸ் பே பண்ணுறாரு. இவருடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் இவருடைய அட்ரஸ் அண்ட் இவருடைய லொக்கேஷன் ஜஸ்ட் ப்ரெஸ் கண்ட்ரோல் எஸ் டு சேல். அண்ட் தென் இதே கஸ்டமர் இப்போது திருப்பியும் சேலுக்காக வராரு. ஸோ அதே கஸ்டமரோட நேம் நம்ம இப்போது ராஜேஷ் வேலைப்பாடி அவர் செலக்ட் பண்ணிங்கன்னா அவரோட பேலன்ஸ் இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். பேலன்ஸ் வந்து 84 ருபீஸ் வச்சுருக்காரு. இப்போது புதுசாக வந்து ஒரு ஐட்டம் வீல் பிராண்ட் ரைஸ் அப்படின்ற ஐட்டம் வாங்குறாரு. ஸோ இது வந்து 1 பீஸ் வாங்குறாரு. இப்போது ஏற்கனவே வந்து கிரெடிட் வந்து 84 ருபீஸ். ஸோ இப்போது அவர் சேல் அமௌண்ட் அதாவது 1000 + 85 1085 பே பண்ணுறது அந்த ப்ளஸ் கண்ட்ரோல் எஸ். இப்போது அதே கஸ்டமர் அவருடைய நேம் நம்ம இப்போது செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ போய் பார்த்தோன்னா அவருடைய கிரெடிட் 84 ருபீஸ் லாஸ்ட் பில் நம்ம 0 பண்ணிட்டோம். ஸோ அதனால் அவரோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 0 ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.